வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு தி அனதர் வீக். நீங்க கேட்டிருக்கீங்க டாப் டு டிவில நம்ம ஊர் எஃப்எம் வித் மீ இலக்கியா. இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது. இங்க பாருங்க, நீங்க பேசுறதே எங்களால தாங்க முடியல. இல்ல நீங்க பாட்டு வேற பாடுறீங்களா அப்படின்னு நீங்க எல்லாரும் என்ன பார்த்து கேட்டாலும் பரவாயில்ல, நான் பாடியே தீருவேன். நீங்க கேட்டே ஆகணும், வேற வழியே கிடையாது. பிகாஸ் நான் இன்னைக்கு கொண்டு வந்திருக்க டாபிக்கே இதுதான், சாப்பாடு, எஸ்பெஷலி பிரியாணி. சொல்லும் போதே நம்ம எல்லா நாக்களையும் எச்சு ஊறுது இல்லைங்க. எனக்குலாம் இங்க ஒரு பெரிய ஆறே ஓடிக்கிட்டு இருக்கு. என்ன பண்றது, நினைச்ச சாப்பாடை நினைச்ச நேரத்துல சாப்பிடுவாங்க முடியுது. என்னதான் பீட்சா பர்கர்ன்னு வந்தாலுமே நம்மளுடைய பிரியாணியை அடிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற எந்த டிஷ்ஷுமே கிடையாதுங்க. அதுல வேற எந்த சந்தேகமும் கிடையாது. நம்மளா இந்த பீட்சா பர்கர் சாண்ட்விச் இதெல்லாம் சாப்பிடறதுக்காக நம்ம ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறோம், சத்தியமா கிடையவே கிடையாது. நாலாம் பிரியாணிக்காகவே முஸ்லீம் ஃபங்க்ஷன்ஸ்ல அட்டென்ட் பண்ணா பாத்துக்கோங்களேன். வாழை இலையில சுட சுட பிரியாணிய போட்டு அதுல பக்கத்துல ஒரு பெரிய லெக் பீஸ வச்சு ரைத்தா கொஞ்சம் சிக்கன் கிரேவி கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணி சுட சுட நாக்குல வச்சா சும்மா வெண்ணா மாதிரி வழங்கிட்டு போகுங்க. அடாடாடாடாடா, அதை அழிச்சுக்கிறதுக்கு இந்த உலகத்துல வேற ஆல்டர்னேட்டிவ் டிஷ்ஷே கிடையாதுங்க. ஆனா நம்ம டெய்லியும் பிரியாணியை சாப்பிட்டா நம்ம பட்ஜெட்டுக்கும் நல்லது கிடையாது, நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது கிடையாது. ஸோ நல்லா சாப்பிடுங்க, நல்லதையா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு, பி பாசிட்டிவ், ஸ்டே பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் தி பாசிட்டிவிட்டி அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்களுக்காக ஒரு சூப்பரான சாங் வருது. அதை கேட்டு ரசிச்சுக்கிட்டே இருங்க. பக்கத்தில் ஏதாவது ஸ்நாக்ஸ் இருந்தா அதை சாப்பிட்டுக்கிட்டே நம்ம ஷோவை கேட்டுட்டு இருங்க. அப்போதான் நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் சொல்லிட்டு, அண்ட் இந்த சாங்குக்கு அப்புறமா ஒரு சூப்பரான விஷயம் நான் பிரியாணியை பத்தி சொல்ல போறேன். அண்ட் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் நம்ம பிரியாணியை பத்தி பேசலாம். தொடர்ந்து நம்ம ஷோப கேளுங்க. நீங்க கேட்டிருக்கீங்க டாப் டு டிவில நம்ம ஊர் எஃப்எம் வித் மீ இலக்கியா. ஒரு வார்த்தை பேசாமல் நினைப்பாரடி, உந்தன் நிமிடங்கள் நீளட்டுமே. வேறேதும் நினைக்காமல் விழிமூடடி, எந்த நெருக்கங்கள் தொடரட்டுமே. என்னை அறியாமல் உனை பார்க்கிறேன், சிறு பிள்ளை என எந்த இமைகள் அது உன்னை கண்டாலே குதிக்கின்றது. ஓகே, இன்னைக்கு நாம எந்த டாபிக் பத்தி பேசிட்டு இருந்தோம், பிரியாணி. எஸ் அகைன் அந்த டாபிக் வருவோம். இப்போ நமக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருச்சு அப்படின்னா அவங்கள பத்தி நாம தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம என்னென்னலாம் பண்ணுவோம், அவங்க ஃப்ரெண்ட்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம், ரிலேட்டிவ்ஸை போட்டு டார்ச்சர் பண்ணுவோம், அது எல்லாத்தையும் தாண்டி அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்க கிட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு அடி வாங்கி மிதி வாங்கி கடி வாங்கி என்னவோ பண்ணி கடவுள் புண்ணியத்துல நாம அவங்கள லவ் பண்ண வச்சு அவங்க கூட நம்ம லைஃப்ல செட்டில் ஆகும். அதே மாதிரி நம்ம எல்லாருக்குமே பிரியாணி பிரியாணி பிரியாணின்னு சொல்லிட்டு அதுக்கு மேல ஒரு லவ் இருக்கு. அந்த லவ் இருக்கு, அது எப்படி வந்தது அப்படின்ற ஒரு சில விஷயத்த பத்தி தான் நம்ம இன்னைக்கு பேச போறோம். எஸ் எல்லாருக்குமே பிரியாணி ஃபேவரட்டா இருக்கே, அந்த பிரியாணியக்கு அந்த பிரியாணிக்கு பிரியாணின்னு பேர் எங்க இருந்து வந்தது, அது யார் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு தெரியுமா? அக்கா இது கூடவாக்க தெரியாது. பிரியாணினாலே பாய் தான், பிரியாணினாலே முஸ்லிம்ஸ் தான், இது கூட தெரியாம பிரியாணி பத்தி பேச வந்துட்டீங்க அப்படின்னு நீங்க எல்லாம் சொல்றது எனக்கு புரியுது. நானும் அப்படித்தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய உண்மை இருக்கு, அதை நான் கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். கூகுள்ல போட்டு பார்த்துட்டு இங்க வந்து பீலா ஓட்டிட்டு இருக்கீங்களா அப்படின்னு நீங்க எல்லாரும் சொல்வீங்க. இருந்தாலும் டைம் எடுத்து ஆஸ் அ ஃபுடியா நான் அதை பண்ணிருக்கேன்ல, அதுக்காக நீங்க எல்லாரும் என்ன பாராட்டணும். எப்படியோ எடிட்டிங்ல எனக்கு பின்னாடி கிளாப் சவுண்ட் போட்டிருப்பாங்க, தேங்க்யூ. அவங்க போட மாட்டாங்கன்னு எனக்கு தெரியும், இருந்தாலும் இப்படி சொல்லி சமாளிக்க வேண்டியதான். ஓகே, பிரியாணி ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவங்க யாரு அப்படின்னா பர்ஷியன்ஸ், அதாவது பர்ஷியால வாழ்ற மக்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரியாணியை பண்ணாங்களாம். அண்ட் அந்த பிரியாணிக்கு பிரியாணிங்கிற பேரே நம்ம இந்தியா பாகிஸ்தான் ஸோ இந்த மாதிரியான இஸ்லாமியர் வாழ்ற இடத்துங்களில் தான் அது பிரியாணி மாதிரி இருக்கு. பர்ஷியால என்ன சொல்வாங்க அப்படின்னா பிரியன், BIRIAN. அந்த பிரியன் தான் அங்க தூரத்துலேருந்து நம்ம நாட்டுக்கு நோக்கி வர 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 பிரியாணி ஆயிடுச்சு. ஸோ பர்ஷியால வாழ்ற மக்கள் தான், அதாவது பர்ஷியால வாழ்ற முஸ்லிம்ஸ் தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் பிரியாணியை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களாம். அங்கேருந்து இடம்பெயர்ந்து வந்த முஸ்லிம்ஸ் எல்லாமே வந்து அங்கங்கே போய் போயிட்டு இப்போ பிரியாணி வந்து ஒரு வேர்ல்ட் ஃபேமஸ் டிஷ்ஷாக மாறி இருக்கு. இதை பற்றி இன்னும் நிறைய நம்ம பேசலாம் ஒரு சாங்குக்கு அப்புறமா. நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க டபடகு டிவியில் நம்ம ஊர் எஃப்எம் வித் மீ இலக்கியா. எனக்காக பிறந்தாய்
உனக்கு மாலையிட்டு வருஷங்கள் போனா என்ன, போகாது உன்னோட பாசம். எனக்கு என் மேல தாசை இல்ல, உன் மேல தவச்ச என்ன ஊசியின்றி நூலுமின்றி உன்னோட தச்ச. ஒரு அருமையான பாடலுக்கு பிறகு மீண்டும் நான் வந்துவிட்டேன் உங்கள் இலக்கியா. ஆஹா, வந்துட்டாயா வந்துட்டாயா, நீ இன்னும் போலையாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கதறது எனக்கு கேக்குது. ஆனா என்ன பண்றது, நான் பேசணும் நீங்க கேக்கணும்னு இந்த ஜென்மத்துல எழுதி வச்சிருக்கே, அதை யாரால மாத்த முடியும்? கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு கேளுங்க. ஓகே, பிரியாணி பத்தி இன்னொரு ஃபேக்ட் என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே வந்து பிரியாணி வந்து ஆசைக்கு சாப்பிடலாம், ஆனா தினமும் மூணு வேளையும் அதையே சாப்பிட்டா நம்ம உடம்பு சரியா இல்லாம போயிடும். அது வந்து ஃபுல் ஃபேட்டு, கேலரிஸ் இருக்கு. அதை சாப்பிட்டீங்கன்னா வந்து நல்லா பீம்பாய் மாதிரி கொழு 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 கொழுனு ஆயிடுவேன் அப்படின்லாம் நம்ம சொல்வாங்க. ஆனா இதுக்கு பின்னாடி மறைஞ்சிருக்கிற ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, ஒரு காலத்துல நம்ம முகல்ஸ் சோல்ஜர்ஸ் எல்லாம் ரொம்ப வீக்கா உடம்புல சக்தியே இல்லாம காணப்பட்ட பொழுது என்ன நடந்தது அப்படின்னா, அந்த நாட்டில் உள்ள என்ன சொல்றது, கிங் மேபி இருக்கலாம், யாரோ வந்து சொல்லியிருக்காங்களா அவங்களுக்கு வந்து பேலன்ஸ் டயட் கொடுக்கணும். ஸோ மீட்டையும் ரைஸையும் ஈக்குவலாக நீங்கள் அவங்களுக்கு கொடுத்தாதான் அவங்களுக்கு அந்த டயட் பேலன்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுனால அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்களாம், மீட்டு ரைஸு அப்புறம் மேலே மசாலாலாம் பரபர பரபரன்னு தூவி பிரியாணியாக பண்ணி கொடுத்துருக்காங்க. அதை தான் நாம் இப்போ பிரியாணின்னு சாப்பிட்ருக்கோம். ஆனால் அந்த காலத்தில் பிரியாணிக்கு பிரியாணின்னு பேர் இல்லை, பிரியன்னு பேர். புரிஞ்சுதா? எனக்கே புரியல, உங்களுக்கு எப்படி புரியும்? ஒரு சாங்குக்கு அப்புறமா புரிய வைக்கிறேன். மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? ஆக்சிஜனே தீர்ந்தால் கூட சோத்த தேடி ஓடுவோம். டேஸ்டுக்காக வாழும் இந்த பாடிடா, கெத்தா சொல்லுவேனே நானும் கூடிடா. மண்ணில் நமக்கு சோறு போதும், வேறு எதுவும் வேண்டுமோ? இந்த மாதிரி இனிமையான பாட்டெல்லாம் கேட்கும் பொழுது அப்படியே நம்ம மனசு நம்மளை விட்டு வானத்துல பறக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரல? பாட்டு கேட்கும் போதெல்லாம் அப்படிதான் இருக்குது. நீ நேரத்துக்கு வர அந்த மாதிரிலாம் நீங்க என்ன பார்த்து கேட்பீங்க எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் ஒரு பத்து நிமிஷம் பொறுத்துக்கோங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல நான் கிளம்பிடுவேன். பிரியாணி பத்தி பேசிட்டு இருந்தோம்ல, அதுக்கு வருவோம். ஓகே, இப்போ நம்ம இந்தியாவிலேயே பிரியாணிக்கு ஃபேமஸான ஒரு சிட்டி அப்படின்னா அது ஹைதராபாத். நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஹைதராபாத் பிரியாணினா வேற லெவலாக இருக்கும். அதுவும் தாண்டி அதில் ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக ஒரு ஸ்வீட் கொடுப்பாங்க. அடாடாடா, அதை சாப்பிட்றதுக்குன்னு நான் எஸ் ஹைதராபாத் போனேன் பார்த்துக்கோங்களேன். அதே மாதிரி நம்ம ஊர்லேயும் பிரியாணிக்கு ஃபேமஸான நிறைய இடங்கள் இருக்குது. லைக் ஆற்காடு பிரியாணி, எனக்கு இப்போதைக்கு இது ஒன்று தான் ஞாபகம் வருது, ஆனால் நீங்கள் நிறையா சாப்பிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் தாண்டி நிறைய வெரைட்டி ஆஃப் பிரியாணிஸ் நம்ம சாப்பிட்ருப்போம். ஃபிஷ் பிரியாணி, ஃப்ரான் பிரியாணி, கீமா பிரியாணி, அவாதி மட்டன் பிரியாணி, சிக்கன் ரேஷ்மா பிரியாணி. ஏ சி ரேஷ்மா கிடையாது, ரேஷ்மி, அது கொஞ்சம் ரேஷ்மாவாக மாறிடுச்சு, முஸ்லீம்ன்றதுனால அது வந்துடுச்சு. இனிமேல் நிறைய பிரியாணி சாப்பிட்ருப்போம். நம்ம நிறைய சாப்பிட்றதுலாம் பிரச்சனை கிடையாது, ஆனால் அளவுக்கு மீறி நம்ம சாப்பிட்டா நமக்கு என்ன வரும் அப்படின்னா, NAFLD. இப்போ எதுக்கு நீ ஏபிசிடி சொல்லி கொடுத்துட்ருக்க அப்படின்லாம் கேட்காதீங்க. அப்படின்னா நான் ஆல்கஹாலிக் ஃபேட்டி லிவர் டிசீஸ் அப்படிங்கிற டிசீஸ் வந்து நமக்கு வரதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. பிகாஸ் பிரியாணியில் வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிறைய ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால, ஃபேட்டி இதுவும் அதில் இருக்கிறதுனால நமக்கு இந்த ப்ராப்ளம் வர சான்சஸ் இருக்குது. அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. அதனால் சாப்பிட்லாம், எப்பயாச்சும் ஒரு வாட்டியை சாப்பிட்லாம், அதையே மூணு வேளையும் முக்கணும்னு நினச்சின்னா நீ போய் சேர்ந்துட வேண்டிதான் அப்படின்ட்டு ஒரு சின்ன கருத்து சொல்லிட்டு ஒரு பாட்டு போட்டுட்டு வந்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை பற்றி பேசலாம், நிறைய இருக்குது ஆனால் எனக்கு டைம் இல்லை, நீங்களும் கேட்பீங்களான்னு தெரில. பாட்டுக்கு அப்புறமா பார்க்கலாம். வயிற்றுல நோவு சீக்கிர சாவு, பாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டீங்க நான் வாங்கிட்டேன் டக்காவு. வயிற்றுல நோவு சீக்கிர சாவு, பாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டீங்க நான் வாங்கிட்டேன் டக்காவு. கத்த தரற கத்த தரற கத்த தர காத்த கள்ள மாவ கறியில போட்டு ஓரில கொடுக்கிறான், சோள மாவ கறியில போட்டு ஓரில கொடுக்கிறான். இவ தலைக்கு மேல போதைய போட்டு வெறியில சாப்பிட்டுக்கிறான், இவ தலைக்கு மேல போதைய விட்டுட்டு வெறியில சாப்பிட்டுக்கிறான். வயிற்றுல 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 நோவு, பாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டீங்கன்னா வாங்கிடக்காவு. வயிற்றுல 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 நோவு, பாஸ்ட் ஃபுட்டில் சாப்பிட்டீங்கன்னா வாங்கிடக்காவு. வ
Wow, it's an amazing song. எத்தனை முறை கேட்டாலும் கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அதே மாதிரி நம்ம இங்கே பேசின டாப்பிக்கும் எத்தனை முறை போட்டாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போலதான் இருந்திருக்கும். And it's a time to மூட்டகட்டிஃபைங் த நம்ம ஊர் எஃப்எம் ஷோ. எல்லாரும் ஹாப்பியாக இருப்பீங்க நினைக்கிறேன். நானும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஆனால் ஹாப்பின்னா முழுசாக சொல்ல முடியாது. உங்கள் எல்லாரையும் மிஸ் பண்ணுறேன். ஸோ நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். நடிச்சது போதும் கிளம்ப. எனக்கு புரியுது. ஓகே, இன்னைக்கு டாபிக் வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எல்லாருக்கும் கண்டிப்பாக ரொம்ப பசிக்கும்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரம் நீங்கள் விட்டுருந்தா மைக்கு அது இது எல்லாத்தையும் பிடிச்சி தின்னுருப்பேன். அந்தளவுக்கு இருக்கேன். நாம் கஷ்டப்பட்டு எல்லாருக்கிட்டையும் அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு நிறைய இதுவெல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் நம்ம ஏர்ன் பண்ணுறோம். நம்ம சம்பாதிக்கிறது எதுக்கு? மூணு வேளை நல்லா சாப்பிட்றதுக்கு. அந்த சாப்பாட்டில் நம்ம எதுக்கு காம்ப்ரமைஸ் பண்ணணும்? நல்லா சாப்பிடுங்க, நல்லதையே சாப்பிடுங்க, வேஸ்ட் பண்ணாமல் சாப்பிடுங்க, மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு சாப்பிடுங்க அப்படின்னு ஒரு அற்புதமான கருத்தை சொல்லிட்டு நான் இங்கேருந்து கிளம்புறேன். மீண்டும் ஒரு அற்புதமான சூப்பரான டக்கரான டாபிக்கோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் நம்ம ஊர் எஃப்எம்ல கியா சைனிங் ஆஃப். நீங்கள் இவ்வளோ நேரம் கேட்டுட்டு இருந்தது டாபிக் டிவியில் நம்ம ஊர் எஃப்எம். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கீழே என்னை பற்றி கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம ஷோ பற்றி கமெண்ட் பண்ணிடுங்க. என் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துக்கு பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. டேக் கேர், பை பை, சீ யூ நெக்ஸ்ட் வீக்.